ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு பத் சுப்ரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான சிக்கன் கிரேவி. அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, நீங்கள் நார்மலாக செய்கிற கிரேவி மாதிரி இல்லாமல் இதில் வந்து நிறைய கிரேவி வரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாக வந்து நீங்கள் செஞ்சிடலாம். வாங்க எப்படி சிக்கன் கிரேவி செய்கிறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி நான் சிக்கன் கிரேவிக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணியிருக்கேன். அது என்னென்னா, ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சமாக மல்லி, புதினா, இதெல்லாம் வந்து அப்படியே தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி வந்து ஒன்று சேர்த்துக்கிட்டால் போதும், ஏன்னா நம்ம அதில் தக்காளி தனியாக தக்காளி சேர்க்க போகிறோம். அதுக்காக ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், இதை பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் குக்கரில் டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய், ஒரு துண்டு பட்டை, கிராம்பு ஒன்று, ஏலக்காய் ஒன்று, ஜீரகம் அரை டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். இப்போது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ரெண்டு, மொத்தமாக மூணு வெங்காயம் சேர்க்குறோம். ஒரு வெங்காயமும் ஒரு தக்காளியும் அரைக்கிறதுக்கு எடுத்துட்டோம். அது இல்லாமல் இன்னொரு தக்காளி இதில் இப்போ சேர்க்க போகிறோம். இப்போது வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும். எந்த அளவுக்கு நல்லா அந்த ரெசிபி வந்து வதங்குதோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கிடையில் என்ன பண்ணுறீங்கன்னா, சிக்கனை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி ஒரு வடித்தட்டில், வடிகட்டி மாதிரி ஒரு தட்டில் போட்டு தண்ணியெல்லாம் வடிய வச்சுருங்க. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட், மல்லி, புதினா, பச்சை மிளகாய், நம்ம எல்லாம் வெங்காயம் தக்காளியெலாம் அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்குவோம். இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ அது நல்லா வதங்கட்டும். இதில் உள்ள பச்சை வாசனைலாம் நல்லா போயிடணும். மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா ஹாஃப் டேபிள் ஸ்பூன், இதுவும் போட்டு நல்லா வதக்குங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன மிளகாத்தூள் இருக்கோ அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம மசாலாலாம் போட்டோம் இல்லையா, அதுவும் வந்து உங்களுக்கு நல்லா வதங்கணும். ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அது பாட்டு வதங்கிக்கிட்டே இருக்கும். இந்த கேப்பில் நான் வந்து என்ன போடுறேன்னா, மிளகையும் சோம்பையும் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பவுடர் போடுறேன். ஒருவேளை உங்களுக்கு அந்த பவுடர் ரெடி பண்ண முடியலன்னா நீங்கள் சோம்பை டைரெக்டாகவே போட்டுக்கலாம், இல்லைனா அரைக்கிறது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம், அதே ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ கழுவி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துருங்க. நான் இன்றைக்கி வந்து ஹாஃப் கேஜி சிக்கன் அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எவ்வளோ சிக்கன் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா, இது வந்து இந்த அளவுக்கு தகுந்த மசாலா கரெக்டாக உங்களுக்கு இருக்கும். நான் போட்டிருக்க அளவுகள் கரெக்டாக இருக்கும். சிக்கனில் வந்து நம்ம தண்ணியெலாம் வடித்தனால தண்ணி அதிகமாக விடாது. நல்லா அந்த மசாலாலே போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். சிக்கனில் வேறு எதுவும் எக்ஸஸாக வாட்டர் இருந்துச்சுன்னா அது வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றி சிக்கனை மூடி வச்சு ஒரு 3 விசில்ஸ்க்கு குக் பண்ணுவோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அடுப்பை ஆன் பண்ணி சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சிங்கன்னா உங்களுக்கு சிக்கன் சூப்பராக குக் ஆகிருச்சு, நல்லா ஒரு கிரேவி ஃபார்மெட்டில் இருக்குது. இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், நல்லா பெரிய ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் வெறும் தேங்காய் மட்டும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதை இந்த மாதிரி அதில் சேர்த்துட்டிங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. இது வந்து சாதம், சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷன். இன்னங்க தோசைக்கு கூட சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் 65 எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ நான் வந்து கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அது வந்து நல்லா சிக்கன் பக்கோடா மாதிரி சாஃப்டாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போது நமக்கு சூப்பராக நல்லா கிரேவியோட ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி மெத்தடில் செய்கிறப்போ உங்களுக்கு சிக்கனில் நல்லா நிறைய கிரேவி கிடைக்கும். நிறைய பேருக்கு சிக்கன் பீசஸோட கிரேவி தான் பிடிக்கும். அது மாதிரி பிரியப்படுறவங்களுக்கு இது ரொம்ப சூப்பரான டிஷ்ஷு. வேறு ஒரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.